அம்மா சொல்வாங்க உடனே
இருக்காம உடனே அந்த கொழுக்கட்டை எடுத்துட்டு பணக்காரரோட வீட்டுக்கு ஓடி வரா. பணக்காரர் நிக்கிறார் வாசல்ல, அவர்கிட்ட வந்து சொல்றா, ஐயா நீங்க கொடுத்த கொழுக்கட்டையில ஒரு தங்க காசு இருக்கு, இந்தாங்க ஐயா, நீங்க அதை மறந்து வச்சுட்டீங்க போல, இந்தாங்க ஐயான்னு சொல்லி கொடுப்பா. உடனே பணக்காரர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் தெரியுங்களா, பாருங்க, மகளே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. நான் உன டெய்லி கவனிப்பேன், நீ வந்து என்ன பண்ணுவ அப்படின்னாமோ அமைதியா நிற்ப, மத்த பண்ணுங்களா சண்டை போட்டு இருக்காங்க, ஆனா நீ மட்டும் அமைதியா பொறுமையா இருந்த, மத்தவங்களாம் இடத்துக்கு போனப்ப கண்டாசியா உடைஞ்சு போய் பிஞ்சு போய் அந்த மாதிரி சின்ன பீஸ் அதை எடுத்துட்டு தான் நீ போவ. அதனால நான் உனக்கு தரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால நான் தான் உனக்கு வரவேண்டிய கொடுக்கட்டையில தங்க காசை வச்சு கொடுத்துருக்கேன், நீ சந்தோஷமா எடுத்துட்டு போய் சாப்பிடு சொல்றான். ரொம்ப சந்தோஷமா நன்றின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு தாமி வீட்டுக்கு ஓடி வர. என்ன பண்ணீங்களா, உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரியுது, வறுமையிலும் நாம நேர்மையா இருக்கும், நம்ம எவ்வளவு கஷ்டத்தோட வாழ்ந்தாலும் முதல்ல பொறுமையா இருக்கணும், எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அடுத்தது நேர்மையோடு இருக்கணும், நம்மளுடைய நல்ல பண்புகளை எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது, அந்த நல்ல பண்புகளுடனே நாம சேர்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். இப்போ இளமையில் நல்ல பண்போடு இருந்தா, பொறுமையா இருந்தா, நேர்மையா இருந்தா, அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது, தங்க காசு கிடைத்தது. இவனை போலவே நீங்க எல்லாரும் இதே போல நேர்மையாகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் வாழ பழகிக்கணும். சரியா குழந்தைங்களா, வகுப்பு 5 தமிழ் வறுமையிலும் நேர்மை. ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாதனால அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு புரியுதா, ஊர் மக்கள்லாம் ஒன்று திரண்டு ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கிட்ட போய் வேண்டுறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, இலகிய உள்ளம் கொண்ட அவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம், ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு ஏற்பாடு செய்கிறேன், வீட்டிற்கு வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்து செல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தான் வீட்டுக்கு போனோடனே தான் வீட்டு வேலைக்காரர்கிட்ட என்ன சொல்கிறாரு, நாளையிலிருந்து எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்களோ அத்தனை கொழுக்கட்டை செய்து வீட்டிற்கு வெளியே வைக்கணும்னு சொல்கிறாரு. அது மாதிரியே அவரும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டன. வேலைக்காரர்கள் கூடையினை அவர்கள் முன் வைத்தனர். என்ன குழந்தைங்களா, ஒரு குழந்தையா ஒரு ஒரு கொழுக்கட்டையாக எடுத்துகிட்டு போனதான். அப்போது அங்கே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த கூடையில் போய் பார்க்குறா, அங்கே ஒரே ஒரு கொழுக்கட்டை தான் இருக்கான், அதை அவள் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாளாம். என்ன குழந்தைங்களா, இதே தான் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அப்படி ஒரு நாள் நடந்துட்டுருக்கும் போது 5 நாளாக தொடர்ந்து இது போல் நடக்குது. ஒரு நாள் இதை கவனிச்சுட்டே இருக்கிறாரா அந்த செல்வந்தர். அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் எடுத்த அப்புறம் கடைசியாக ஒரு கழுக்கட்டை இருக்கான், அதை பார்த்து அதை அவள் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவளோட வீட்டுக்கு போகிறாளாம். என்ன குழந்தைங்களா, அவங்களுக்கு அது புரியுதா, அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டையை அவள் ரெண்டாக உடைக்கிறான், அதுக்குள்ளே ஒரு தங்க காசு இருக்குது. அதை பார்த்தோன்னே அவள் அம்மாட்ட போய் கேட்குறான், அம்மா இது என்னம்மா அப்படின்னு கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க, இது தங்க காசு, இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டைக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறான். உடனே அம்மா சொல்கிறாங்க, இது யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்டேயே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடு அப்படின்னு அம்மா சொல்லிடுறாங்க. புரியுதுங்களா, அவங்களுக்கு கதை புரியுதுங்களா. உடனே அவள் என்ன பண்ணுறா, இளவேனில், அவளுடைய பேரின இளவேனில், உடனே வந்து அந்த கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறா. எடுத்துகிட்டு வந்து அந்த பணக்காரர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயே அந்த கொழுக்கட்டையை அவள் கொடுக்கறதுக்காக வரா. அவர் உடனே என்ன சொல்கிறாரு, உன் மகளே உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்பார். அப்போ தான் அவள் தன்னோட பெயர் சொல்லுவாள், என்னோட பேர் இளவேனில் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட நேர்மைக்கும்
பொறுமைக்கும் நல்ல பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பணக்காரர். நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்தாள் அவள். நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள். அதனை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள். என்ன குழந்தைங்களா, நீங்களும் இளவேணி மாதிரி எப்பவும் நேர்மையாக இருக்கணும். தனக்குரிய பொருட்களை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். நம்மளோட பொருள் இல்லை அப்படின்னா அது யாருடைய பொருளோ அவங்கக்கிட்ட அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். அப்படி நம்ம செய்தோம் அப்படின்னா அந்த நேர்மைக்கு கண்டிப்பாக சரியான தருணத்தில் அதற்கான பரிசும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா இந்த கதைக்கு? அப்புறமா நம்ம பார்க்க இருப்பது இலக்கணம், பெயர்ச்சொல் வினைச்சொல் அப்படிங்கிற இலக்கணத்தை இப்போ நாம் பார்க்கலாமா? வாருங்கள். இயல் இரண்டு, பெயர்ச்சொல் வினைச்சொல் இலக்கணம். நாம் இப்போ இந்த இலக்கணத்தை பார்க்க போகிறோம். நாம் கூறும் கருத்துக்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வதும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ளவும் கருவியாக இருப்பது மொழி. இலக்கணம் பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணமாகும். அதாவது இலக்கணத்தோட உதவி மூலமா நம்ம நம்மளோட எழுத்துக்களை பிழையின்றி பேசவும் எழுதவும் நமக்கு உதவியாக இருக்குது. புரியுதுங்களா? அடுத்து நாம் இலக்கணத்தை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் உச்சரிப்பு நமக்கு தெளிவாக அமையும். அடுத்து நாம் பார்த்திருப்பது சொல். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். எனக்கு வந்தீங்களா, உங்களுக்கு புரியுதா? ஓர் எழுத்து தனித்து வந்தாலும் சரி, ஒரு எழுத்து நாலு ரெண்டு மூணு எழுத்தோடு சேர்ந்து வந்தாலும் அதுக்கு பொருள் தருவது என்ன? சொல் அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு கை. இது ஓர் எழுத்து சொல். கை மட்டும் இல்லை, வா, போ, தி, பை, கை, இதெல்லாமே ஓரெழுத்து சொற்கள் தான். ஆனால் அதுக்கு பொருள் உண்டு. அதனால் அதை நம்ம சொல் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து இரண்டு எழுத்து சொற்களை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். இரண்டு எழுத்து சொற்கள், அந்த இரண்டு எழுத்துக்களை சேர்த்து படிக்கும்போது அதுக்கும் பொருள் கிடைத்தால் அதை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், சொல் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், வீடு அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். இது இரண்டு எழுத்து சொற்கள், ஆனால் இதுக்கு பொருள் உண்டு. அதனால் அதை நாம் சொல்லாக கருதப்படுறோம். இரண்டு எழுத்து சொற்கள் நிறைய இருக்குது, வீடு, மாடு, படின்னு. புரியுதுங்களா? அடுத்து மூன்று எழுத்து சொற்களில் பார்த்தா மரம் அப்படின்னு இருக்குது. மரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மூன்று எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து பொருள் தருவதனால் அவை சொல் என கருதப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போது நமக்கு ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது என்ன? சொல் எனப்படும். புரியுதுங்களா? சொல்லை பற்றி நாம் இப்போது தெளிவாக பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் பெயர்ச்சொல் வினைச்சொல். அதாவது சொல்லின் வகைகளை பார்க்க போகிறோம். சொல்லின் வகைகள் இலக்கண அமைப்புப்படி சொற்களை நான்கு வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லின் வகைகள் வந்து சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லு நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இதில் நாம் பெயர்ச்சொல் வினைச்சொல்லை பற்றி மட்டும்தான் இப்போ பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். பெயர்ச்சொல் என்ன என்ன, வினைச்சொல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? பெயர்ச்சொல், அதாவது பெயர்ச்சொல் என்றால் என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். ஒரு ஒன்னோட பெயரை குறிக்குது அப்படின்னா அது என்னது? பெயர்ச்சொல். அதாவது பெயர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகைப்படும். ஒன்று உயிர் உள்ளவை, இன்னொன்று உயிர் அற்றவை அப்படின்னு சொல்லி பெயர்ச்சொல் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதான் உயிர் உள்ளவை அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? நம்மளோட உயிர், மீன், மனிதன், அப்புறம் விலங்குகள், பறவைகள், இதெல்லாமே பெயர்ச்சொல்லை தான் சொல்லுவோம். உயிர் அற்றவைனா என்ன? பொருட்கள், நான் லிவிங் திங்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுவுமே வந்து இங்கே எதில் சொல்கிறாங்கன்னா பெயர்ச்சொல் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. புரியுதுங்களா? இப்போது பெயர்ச்சொல்லுக்கான சில எடுத்துக்காட்டுகளை நாம் இப்போது பார்க்கலாமா?
சாந்தி. சாந்தி அப்படிது ஒரு பொண்ணினுடைய பெயர், ஒரு பெண்ணோட பெயர் சாந்தி. அப்போது நம்ம பெயர், நம்ம மனோகரன், சாந்தி, குமார், வசந்தி அப்படின்லாம் பெயர் சொல்கிறோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே என்னது, பெயர் சொல் என பெயரை குறிக்குது. அடுத்து வகுப்பறை. வகுப்பறைனா இருக்கும் இடத்தை குறிக்கக்கூடியது பெயர் சொல் அப்படியே சொல்கிறாங்க. அப்போ வகுப்பறை, மருத்துவமனை, பேருந்து நிலையம் இந்த மாதிரி வரக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியதும் பெயர் சொல்லாக இங்கு சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா. அடுத்து கண், அதாவது நம்ம உடல் உறுப்புகளை பற்றி சொல்கிறதும் பெயர் சொல் தான். நம்ம உடல் உறுப்புகள் மட்டுமல்ல, தாவரங்களுடைய உடல் உறுப்புகள், விலங்குகளுடைய உடல் உறுப்புகளை பற்றி சொல்வதும் பெயர் சொல் தான். புரியுதுங்களா. அடுத்து கதிரவன். கதிரவன், சூரியன், சந்திரன், நிலா, மழை இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதுவும் பெயர் சொற்களாகத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு. அடுத்து புத்தகம், நூல். நம்ம படிக்கிறோம் இல்லையா பாட புத்தகங்கள், இதுவுமே பார்த்திங்கன்னா பெயர் சொல் தான். புரியுதுங்களா. புத்தகத்தோட எதெல்லாம் பெயர் சொல்கிறோமோ, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், எதை பற்றிலாம் பார்த்து பெயர் சொல்கிறோமோ அது எல்லாமே என்னது, பெயர் சொல் தான். புரிஞ்சுதுங்களா. மேலும் சில எடுத்துக்காட்டுகளை, பெயர் சொல்லுக்கான எடுத்துக்காட்டுகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். இன்னும் என்னென்ன எடுத்துக்காட்டுகள் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நாய், அதாவது விலங்கின் பெயர் நாய், இதுவும் பெயர் சொல் தான். விலங்கோட பெயராக இருந்தாலும் அதை பெயர் சொல்லாக தான் நம்ம சொல்வோம். அடுத்து மயில், இது ஒரு பறவையின் பெயர். பறவையின் பெயராக இருந்தாலும் இது பெயரை குறிப்பதனால் இவையும் பெயர் சொல்லாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்து சென்னை. சென்னை என்றால் இருப்பிடத்தோட பெயர் சரிங்களா. சென்னை, டில்லி, பாம்பே, கல்கத்தான்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி இடத்தை குறிக்கக்கூடியதும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர் சொல் தான். புரியுதுங்களா. அடுத்தது ஆறு. ஆறு, நீர்வீழ்ச்சி, குளம், ஏரி இது எல்லாமே கூட பார்த்திங்கன்னா பெயர் தான். இது எல்லாமே பெயர்கள் தான். அதனால இதையும் பெயர் சொல் வகையில் சார்ந்ததாகும். அடுத்து பேருந்து, மகிழுந்து, அப்புறம் வந்து இன்னும் விமானம், கப்பல் இவை அனைத்துமே விமானத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொற்களாகும். புரியுதுங்களா. அடுத்து சிவப்பு, நிறத்தம், நிறம், அதாவது மஞ்சள், சிவப்பு, பச்சை, கருப்பு அப்படின்னு சொல்லி நிறங்களை குறிக்கக்கூடியதும் பெயர் சொல் வகையை தான் சார்ந்தது. இது மட்டுமல்ல, மாதங்கள், வருடங்கள், காலங்கள், என்ன பருவநிலைகள் இவை அனைத்தையுமே, இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா பெயர் சொற்களாக தான் நம்ம வச்சுப்போம். இது எல்லாமே வந்து பெயர்களை குறிக்கக்கூடிய சொற்களாக தான் இங்கு அறிவிக்கப்படுகிறது. புரியுதுங்களா. அடுத்து நாம் பெயர் சொல்லை தெளிவாக புரிந்து கொண்டோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது வினை சொல். வினை சொல் என்றால் என்ன, ஒரு செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். அதாவது செய்யக்கூடிய செயல், நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த அந்த செய்கிறோம் பார்த்திங்க, ஒரு ஆக்டிங் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, வினை சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. இதில் சில எடுத்துக்காட்டுகளை நாம் இப்போது பார்க்க போகிறோம். பார்க்கலாமா. பாருங்கள், ஓடினான். யார், ஓடினான், கண்ணன் ஓடினான். அப்படின்னா ஓடுறது அப்படிங்கிறது ஒரு செயல். புரியுதுங்களா. அதனால் அதை வந்து வினை சொல் அப்படின்னு சொல்கிறோம். விழுந்தது, மரம் விழுந்தது, மரம் நிகழ்த்திய செயல் வந்து விழுந்தது, அதனால் அது வினை சொல்னு சொல்கிறோம். அடுத்து கயல்விழி எழுதினால், அதாவது கயல்விழியால் கயல்விழி செஞ்ச செயல் வந்து எழுதுறது. புரியுதுங்க, அதனால் எழுதினால். அடுத்து மயில் ஆடியது, மயில் செய்த செயல் என்ன, ஆடுவது, அதனால் ஆடியதுன்ற வார்த்தை வந்து வினை சொல். மேலும் வினை சொல்லுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மான் ஓடியது, அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் மான் செய்த செயல் வந்து ஓடியது, அப்போ ஓடியதுங்கிறது வினை சொல். நாய் குறைத்தது, நாய் செய்த செயல் குறைப்பது, அப்போ குறைத்தது அப்படிங்கிறது என்னது, வினை சொல். புரியுதுங்களா. அடுத்து பூ பூத்தது, அப்போது பூ செய்த செயல் என்ன, பூக்குவது, அப்போ பூக்குவது என்பது வினை சொல். புரியுதுங்களா. பழம் பழுத்தது, அப்போ பழம் செய்த செயல் என்ன, பழுப்பது, அப்போது பழுத்தது என்பது வினை சொல்.
கண்ணாடி உடைந்தது. அதாவது கண்ணாடி செய்த செயலென உடைந்து போயிருக்கு. அப்போ உடைந்தது என்பது வினை சொல். புரியுதுங்களா? கீழுள்ள தொடர்களை கவனியுங்கள். இப்போ நம்ம பெயர்ச்சொல்ல பற்றியும் வினைச்சொல்ல பற்றியும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். ராமன் பாடம் படித்தான். ராமன் பாடம் படித்தான். இதில் என்ன பெயர்ச்சொல், எது வினைச்சொல்னு கண்டுபிடிக்கலாம். ராமன் அப்படிங்கிறது என்ன? ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல். பாடம் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல். அப்போ இது ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர்ச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. படித்தான் அப்படிங்கிறது அவன் செய்த செயல். அப்போது படித்தான் என்பது இங்கு வினை சொல்லாக சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? ராமன் பாடம் படித்தாங்கிறதுல படித்தான்கிறது தான் வினை சொல். ராமன் பாடம் என்பது பெயர்ச்சொல்லாகும். கீழுள்ள தொடர்களை கவனியுங்கள். மாடு புல் மேய்ந்தது. மாடு புல் மேய்ந்தது. இதில் மாடு அப்படிங்கிறது என்ன? மாடு என்பது பெயர் சொல்லை குறிக்கக்கூடியது. பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், புல் என்பது பெயர் சொல். புரியுதா உங்களுக்கு? அப்போ மாடு புல் இது ரெண்டையுமே என்னன்னு சொல்லணும்? பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லணும். மேய்ந்தது மாடு செய்த செயல். மாடு செய்த செயல் தான் மேய்ந்தது. அப்போ மேய்ந்ததுங்கிறத வினை சொல்லாக குறிப்பிடணும். புரியுதுங்களா? அடுத்து நாம் பார்க்க இருப்பது மன வரைபடம் பார்க்கலாம். சொல்லோட மன வரைபடம் பாருங்க. பெயர் சொல், வினை சொல், இடை சொல், உரி சொல். சொல் எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லி நான்கு வகையை காமிச்சிருக்காங்க. அதில் பெயர் சொல் வினை சொல்லை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல். எடுத்துக்காட்டு மாதவி, கால், நாய், மரம், மயில். வினை சொல் என்றால் என்ன? ஒரு செயலை குறிப்பது வினை சொல். அதற்கு எடுத்துக்காட்டு ஓடினான், விழுந்தது, எழுதினான். இதுதான் வந்து அதற்கான எடுத்துக்காட்டு. நாம் இந்த பாடத்தில் இதை ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். பாடப்பயிற்சிக்கு செல்வோமா? பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிப்போம். கீழ்காணும் சொற்களை பெயர்ச்சொல், வினைச்சொல் என வகைப்படுத்துக. பாடினான், வருணன், எழுதினான், வரைந்தாள், இசைவாணி, உண்டான், கண்ணன், சம்சுதீன், ஜென்னிஃபர், கட்டினார், ஓடியது, முயல். இவ்வளோ சொற்கள் கொடுத்துட்டாங்க. இதில் எதெல்லாம் பெயர் சொல், எதெல்லாம் வினை சொல் அப்படின்னு நாம் தனித்தனியாக பிரித்து எழுதணும். சரியா மாணவ மாணவிகளே, நம்ம எழுதலாமா? இதுதான் உங்கள் பாடப்பயிற்சி. பாருங்கள், பெயர் சொல், பெயர் சொல்லாம் பெயரை குறிப்பது. வருணன், இசைவாணி, கண்ணன், சம்சுதீன், ஜெனிஃபர், முயல். இது எல்லாமே பெயர் சொல். வினை சொல் பாருங்கள், உண்டான், பாடினாள், எழுதினான், கட்டினார், வரைந்தாள், ஓடியது. இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வினை சொல். ஏன்னா இது எல்லாமே செய்யும் செயலை குறிக்குது. அதனால் இதை வினை சொல் அப்படின்னு நாம் சொல்கிறோம். புரியுதுங்களா? பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொல் வினை சொல்லை எடுத்து எழுதுக. இப்போது அவங்க வாக்கியமாக கொடுத்துட்டாங்க. அந்த வாக்கியத்தை பிரித்து நாம் பதில் எழுதணும். மயில் தோகையை விரித்து ஆடியது. வாணி கட்டுரை எழுதினாள். இளம்பிறை உணவு சமைத்தாள். ஆதிரை மரக்கன்றை நட்டாள். கொத்தனார் வீடு கட்டினார். என்ன மாணவ மாணவிகளா, இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த தொடரில் இருக்கக்கூடிய பெயர் சொல் வினை சொல்ல தனித்தனியாக எழுதியிருப்போம். பாருங்கள், மயில் தோகை பெயர் சொல், விரித்து ஆடியது வினை சொல், வாணி கட்டுரை பெயர் சொல், எழுதினாள் வினை சொல், இளம்பிறை உணவு பெயர் சொல், சமைத்தாள் வினை சொல், ஆதிரை மரக்கன்று பெயர் சொல், நட்டாள் வினை சொல், கொத்தனார் வீடு பெயர் சொல், கட்டினார் வினை சொல். புரியுதுங்களா? அதாவது செய்யும் செயலை குறிப்பது வினை சொல். இப்போ உங்களுக்கு வினை சொல் பெயர் சொல்லை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்கடுத்து என்ன குழந்தைங்களா, இந்த ரெண்டு பயிற்சியும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சதா? அடுத்து மூன்றாவதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை தெளிவாக படிங்க. அந்த கதையில் எதெல்லாம் பெயர் சொல், எதெல்லாம் வினை சொல் அப்படின் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க.
மாணவ மாணவிகளே, உங்களுக்கு இப்போ பெயர்ச்சொல் வினைச்சொல் பத்தி தெளிவா புரியுதா? இப்போ இந்த பேஜ் நம்பர் 37 இருக்கக்கூடிய இரண்டு பயிற்சிகளை நீங்க இப்ப பாத்தீங்க. மூன்றாவது பயிற்சியை பார்க்கலாம். கதையில் வரும் பெயர்ச்சொற்களையும் வினைச்சொற்களையும் பட்டியலிடுக. அதாவது இங்க ஒரு கதை கொடுத்துருக்காங்க, அந்த கதையில எதெல்லாம் பெயர்ச்சொல் எதெல்லாம் வினைச்சொல் அப்படின்னு நம்ம தனித்தனியா எடுத்து எழுதணும். முதல்ல நான் கதையை படிக்கிறேன், படிக்க படிக்க உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. காட்டில் புலி ஒன்று மானை வேட்டையாட துரத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. பெயர்ச்சொல் அப்படின்னா பெயரை குறிப்பது, பெயர்ச்சொல்னு பார்த்தோம். அடுத்து வினைச்சொல் அப்படின்னா செய்யும் செயலை குறிப்பது வினைச்சொல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது காட்டில் புலி, புலி என்பது என்ன? புலி என்பது பெயர்ச்சொல். மானை, மானை என்றால் அதுவும் பெயர்ச்சொல். துரத்தியது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினைச்சொல். புரியுதுங்களா? காட்டில் புலி ஒன்று மானை வேட்டையாட துரத்தியது அப்படிங்கிறதுல புலி மான் ரெண்டு பெயர்ச்சொல், துரத்தியது அப்படிங்கிறது வினைச்சொல், சரிங்களா. அடுத்த வாக்கியத்தில் மான் தன்னுயிரை காத்து கொள்ள வேகமாக ஓடியது. நம்ம ஏற்கனவே மான் ஏறிட்டோம், அதனால திரும்ப திரும்ப மான்றது எழுத தேவையில்லை, புரியுதுங்களா. அப்போ ஓடியது அப்படிங்கிற இந்த வாக்கியத்தில், இரண்டாவது வாக்கியத்தில் ஓடியது அப்படிங்கிறது மட்டும்தான் வினைச்சொல்லாக அமையுது, புரியுதுங்களா. அடுத்து மானை துரத்தி செல்லும் பொழுது வேடன் விரித்திருந்த வலையில் புலி சிக்கி கொண்டது அப்படின்னு மூன்றாவது வாக்கியம். இதில் வேடன் அப்படிங்கிறது என்ன? பெயர்ச்சொல். வேடன் அப்படின்னா அது பெயர்ச்சொல். சிக்கிக்கொண்டது, சிக்கிக்கொண்டது அப்படிங்கிறது என்ன? அது வினைச்சொல், புரியுதுங்களா. அடுத்து வேடன் வலையில் சிக்கிய புலியை கூண்டில் அடைக்க முயன்றான் அப்படிங்கிறது வாக்கியம். இப்போ வேடன்கிறது நம்ம ஏற்கனவே பெயர்ச்சொல்னு சொல்லி எடுத்து எழுதிட்டோம், அதனால் மீண்டும் எழுத தேவையில்லை. வலையில் சிக்கிய புலியை கூண்டில், கூண்டில் என்பது பெயர்ச்சொல், அதனால கூண்டில் அப்படின்னு நீங்க எடுத்து எழுதுங்க. பாருங்க, கூண்டில் அடக்க முயன்றான். அப்ப அடைக்க முயன்றான் அப்படின்னா முயன்றான் அப்படிங்கிறது வந்து என்னது? வினைச்சொல், புரியுதுங்களா. அது மாதிரி இந்த இதுக்கப்புறம் வரக்கூடியதுல வினைச்சொற்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நீங்க பெயர்ச்சொல் தனியாக வினைச்சொல் தனியாக எடுத்து எழுதணும். நான் உங்களுக்கு இப்போ படித்து மட்டும் காமிக்கிறேன், பாருங்கள். அப்பொழுது புலி வேடனை பார்த்து, என்னை கூண்டில் அடைக்காதே, விட்டுவிடு, நான் ஓடிப்போய் விடுகிறேன் என்று கெஞ்சியது. அதற்கு வேடன் அதெல்லாம் முடியாது என்று கூறினான். உனக்கு இரக்கமே இல்லையா, என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என கேட்டது புலி. அதற்கு வேடன், நீ ஏன் மானை துரத்தினாய், உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா என கேட்டான். புலி அமைதியாக இருந்தது. என்ன மாணவ மாணவிகளே, இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கதை. இந்த கதையில் வரக்கூடிய பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லையும் தனித்தனியாக எடுத்து பாருங்கள். இது மாதிரி பேப்பரில் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி அந்த பேப்பரை இந்த புக்குக்கு இடையில் அழகாக எப்படி விடுமுறை விண்ணப்பத்தை இன்செர்ட் பண்ணிங்களே அந்த மாதிரி இந்த பேப்பரில் ஒட்டி வச்சுடுங்க, புரியுதுங்களா. இது மாதிரி மேலும் இருக்கக்கூடிய பெயர்ச்சொல் வினைச்சொல்லை நீங்கள் எடுத்து எழுதணும், சரியா. இப்போ நம்ம அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? பாருங்கள், 5ஆம் வகுப்பு இயல் 2 துணைப்பாடம் வறுமையிலும் நேர்மை. வினா விடை. வினா எண் 1, பசியால் வாடிய ஊர் மக்களுக்கு பணக்காரர் எவ்வாறு உதவினார். இது வரைக்கும் பிளாக் பென்ல அழகாக இதே மாதிரி நீங்கள் எழுதணும், சரிங்களா. இதுக்கான விடையை இது மாதிரி ப்ளூ பென்னால் வரிகள் விடாமல் தொடர்ந்து எழுதணும், சரிங்களா. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.